கிறிஸ்தவந்த பத்திரிகையுலக மூத்த சகோதரர்களுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றி. ஏன்னா சுந்தரமாட்டியின் படத்தினுடைய வெற்றிக்கு பிறகு எந்த விழாவிலையும் நான் வரல. ஏன்னா அடுத்த பட வேலைகள் ஆரம்பிச்சிருச்சு. பத்திரிகையுலக நண்பர்கள் எல்லாருக்கும் சகோதரர்கள் யாருக்குமே நன்றி சொல்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. ஸோ ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் அது யாசகன் துரைவானன் வந்து எனக்கு முதல் முறையாக சென்னைக்கு சினிமாவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு உதவி இயக்குனர் வந்து சினிமாவோட உதவி இயக்குநருடைய தொடர்புகள் வேணும்னு சொல்லிட்டு முத முதல்ல ஒரு பயணத்தை தொடங்குவோம். அந்த பயணத்தில் மிக நம்பிக்கையாக சிலர் வந்து கிடைப்பாங்க. அந்த மாதிரி எனக்கு கிடைச்சது துரைவானந்தன் தான். முதல் அறிமுகம் அவர் தான். சென்னைக்கு வந்துட்டு அவர் தான் வந்து நிறைய வழிகள் எனக்கு சொல்லி கொடுத்தார். இவங்களை போய் பாருங்கள், இவங்க இப்படி தான் ஒரு அசிஸ்டண்ட்னா அப்ரோச் பண்ணணும், ஒரு உதவி இயக்குநராக இருக்கணும்னா என்ன தகுதி வேணும், முதல்ல புக்ஸ் படிக்கிறதுலேருந்து உலக திரைப்படங்கள் பார்க்குறதுலேருந்து நம்ம என்னென்னா வளர்த்துக்கிறணும் ஒரு இயக்குநராக இருக்கணும் அப்படின்ற விஷயங்கள் வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்த துரைவானந்தன் தான். இந்த படத்தினுடைய திரைக்கதை ஸ்கிரிப்ட் வந்து அண்ணாஃபுல்லாக எழுதிட்டு காப்பரேட் பண்ண கூப்பிட்டது என்னை தான் கூப்பிட்டார். என்னுடைய எழுத்துகள் முதல்ல வந்து சொல்லிக் கொடுத்தது அவர் தான். உதவி இயக்குனர் ஆகணும் அப்படின்னா முதல்ல வந்து எழுத்து சரியாக இருக்கணும், அது காப்பரேட் பண்ணுறதுக்கான முதல் தகுதியாக தான். அந்த தகுதியோடு தான் முதல்ல ஒரு உதவி இயக்குனர் அங்கே ஆக முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அவர் சொன்னதுக்கப்புறம் தான் நான் வந்து என்னுடைய எழுத்துக்களை சரிப்படுத்தினேன். முதல்ல இந்த எழுத்துக்கள் சரிப்படுத்திட்டு நான் முதல் முதலே எழுதின முதல் திரைக்கதை வந்து யாசகனுடைய திரைக்கதை தான். எழுதும் போது ரொம்ப நம்பிக்கையாக இருந்துச்சு. நான் பன்னெண்டு சொன்னேன், இது ரொம்ப இங்கே வந்து நமக்கு ரொம்ப தேவையான ஒரு கதை, நம்ம சமூகத்துக்கு ரொம்ப தேவையான கதனை அப்படின்னா. அப்போ வந்து அவ்வளோ அறிவுலாம் கிடையாது, என்னென்னா ஒரு திரைக்கதைக்கான அறிவு எதுவுமே கிடையாது அப்போ. ஆனால் ஒரு ரசிகனாக ஒரு ஆடியன்ஸாக நம்ம அதை படிக்கும்போது நமக்கு இது தேவை, நமக்கு இது தேவையான ஒரு கான்செப்ட் இது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ இது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு கதைனா அப்படின்னு அந்த கதையில் இருந்த வீரியம் எல்லாமே இப்போ இரண்டாம் பாடலாக வந்த கண்ணாடி மனமே அந்த பாடலில் இருந்துச்சு. அப்போ அவர்கிட்ட என்கிட்ட சொல்லும்போது எழுதினும்போது அந்த திரைக்கதையில் என்ன ஒரு வீரியம் இருந்ததோ அந்த வீரியம் இன்னும் பல மடங்கா காட்சிகளாக வார்த்தைகளாக வரிகளாக வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த கான்செப்டை இன்னும் வீரியம் குறைய மண்ணை எடுத்து வந்திருக்காங்க அப்படின்னு அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்ணாடி மனமே. ரெண்டாவது வந்து ட்ரெய்லரில் கடைசி சொல்லக்கூடிய அவருடைய வார்த்தை, அன்பு தான் உன்னோட பலவீனம் அப்படின்னா உலகத்தில் நீ தான் பெரிய பலசாலி அப்படின்னாரு. அதை விட வேறு என்ன வேணும்? இந்த படம் மிகப்பெரிய வெற்றியிடும் நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். உங்கள் எல்லோருடைய ஆதரவுமே இதுக்கு வேணும். ஏன்னா இந்த படத்துக்காக அவர் வந்து நிறைய போராடியிருக்கார். ஒரு நல்ல கதை எப்போவுமே வந்து நிறைய போராட்டங்களுக்கு பிறகு தான் திரைப்படமாக வரும். எனக்கு சசிசார் கிடச்ச மாதிரி அண்ணனுக்கு ஒரு சந்தோஷம் படையன் கிடச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த படம் முக்கியமான ஒரு படமாக தமிழ் சினிமாவில் இருக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அப்புறம் படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் ரொம்ப நல்லா இருக்குது. முதல் படத்தில் ஒரு உதவி இயக்குனருக்கு மிகப்பெரிய தோழனா ரொம்ப சோல்டராக இருக்க வேண்டியது வந்து ஒரு சினிமாட்டோகிராஃபர் தான். அந்த கேமராமேன் வந்து ரெண்டு பேர் ஜெல்லாக இருக்காங்க அப்படின்றது தெரியுது பார்க்கும்போதே. ஒரு கேமராமேனும் டைரக்டர் ரொம்ப ஜெல்லாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ரொம்ப தெரியுது. ஸோ முதல் வெற்றின்றது வந்து இவங்க ரெண்டு பேருடைய இணைந்த பயணம் தான். அது பாடல்களையும் சரி காட்சிகளை பார்க்கும்போது ரொம்ப தெரியுது. ட்ரெய்லர் எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப ஜெல்லாகி ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு வெற்றி கூட்டணி அவங்க வருவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. அப்புறம் ஹீரோ மகேஷ் சுந்தரமாடியின் படத்துக்கு வந்து சசிகுமார் சாருடைய ஃப்ரெண்டாக இனிகோ பிரபாகரன் நடித்த அந்த அறிவுமதி அப்படின்ற கேரக்டருக்கு அறிவழகன்ற கேரக்டருக்கு வந்து நாங்கள் வந்து மகேஷ் தான் ஃபஸ்ட்டு கேட்டோம். ஃபஸ்ட்டு வந்து பண்ணுறதுக்காக ஒரு ஃப்ரெண்ட்லாம் வந்து பேசிட்டு போனாங்க. அப்போ அவங்களுக்கு என்னென்னா அந்த மாதிரி நம்ம துரைவானன் படத்தில் ஹீரோ நடிக்கிறேன், அதனால் பண்ண முடியல சார், தப்பாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னாங்க. ஸோ ஒரு வாய்ப்பு இழக்கும் போது, ஒரு நல்ல வாய்ப்புகள் வந்து இழக்கும் போது அதை விட இன்னொரு ஒரு தகுதியான இடம் அவங்களுக்கு காத்திருக்குன்றது அர்த்தம். ஏன்னா முதல்ல வந்து வாய்ப்புகளை வந்து கிடைக்கிறதுங்கிற விஷயம், கிடைக்கிற வாய்ப்புகளை தூக்கி போடுறாங்க அப்படின்னா வேணாம் அப்படின்னு ஒதுக்கி வைக்கிறாங்க, இல்லை அதுக்கு வந்து கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அதை விட ஒரு நம்பிக்கை இருக்குது அங்கே அடுத்த இடத்துல அப்படின்றதுக்கு தான் அர்த்தம் தான். அது பாடல்களை பார்க்கும்போது தெரியுது. ஸோ மகேஷ் வாழ்த்துக்கு. துரைவானன் வந்து வெற்றி அடையணும், யாசகன் மிகப்பெரிய வெற்றி படமாக வரணும்னு ஆசைப்பட்றேன். Thanks.